சொல்லுங்க. சரி சரி, இப்போ அந்த ஃபைல் எங்க? ஓகே சரி, எப்போ வரீங்க? கொடுத்துருங்க. ஆ பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆ சரி ஓகே, ஐல் பீ தேர். ஹேய் என்னாச்சுடா? கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் என்ற கடலோர கிராமத்தில் வசிக்கும் மீனவர்களுக்கு ஒரு சிறப்பு தகுதி உண்டு. மாநிலம் விட்டு மாநிலம் பயணம் சென்று ஆழ் கடலில் மீன் பிடிக்கும் குணம் படைத்தவர்கள் இவர்கள். அதிலும் குறிப்பாக மனிதர்களுக்கு அச்சுறுத்தலை தரும் சுறா மீனை பிடிப்பதில் அதிநுட்பம் வாய்ந்தவர்கள். எந்தவித தொழில்நுட்ப கருவிகளின் உதவியும் இல்லாமல் கடலில் தொலைதூரம் சென்று மீன் பிடித்து பிழைப்பு நடத்தி வரும் இந்த மீனவர்கள் அப்போது இருந்தது குஜராத் கடற்கரை. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1994 ஜனவரி 27 குஜராத் மாநிலம் தமிழ்தீவு கடற்கரை. அந்த அதிகாலையில் வழக்கம் போல உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருந்தது. 94 ஜனவரி மாதம், ஜனவரி மாதம் 21 வந்து நாங்கள் அங்கே இருந்து தொழிலுக்கு போக டீசல் ரேஷன் நம்ம சாப்பாடு பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு 6 நான் வந்து என் தம்பி அப்புறம் இன்னும் பக்கத்து ஊரில் இருந்து 2 புத்திரையனுள்ள ஊரில் 2 புதிரையனு சொல்லி கேரளாவிலேருந்து 2 இப்படி 6 நாங்கள் தொழிலுக்கு போயிட்டுருக்கோம். ஹைஜின் தலைமையிலான 6 மீனவர்களுக்கு அடுத்த 10 வாழ்க்கை நடுக்கடலில் தான். அந்த கடற்கரை அவர்களை பொறுத்தவரை வேற்று மண்ணாக இருந்தாலும் கடலம்மா என்றுமே அவர்களுக்கு தாய்தான். அவர்கள் உதரத்தோடு கலந்த உப்பு நீரில் பயணம் செல்வது அவர்களுக்கு என்றுமே அலுப்பை தந்ததில்லை. ஜனவரி மாதம் குஜராத் குளிர் அவர்களை வாட்டி வதக்கியது. அதையும் பொருட்படுத்தாமல் வள்ளத்தில் ஏறி தங்கள் படகை அடைந்தார்கள். இதுல வந்து கேப்டன் வந்து நான் தான் போட்டு கொண்டு போகிறது கொண்டு வரது எல்லாம் இன்ஜின் பராமரிப்பு எல்லாமே செய்யக்கூடியது அப்போவே நான் தான். 22 வயது ஹைஜினுடன் அவர் தம்பி மற்றும் 4 நண்பர்களுடன் கடல் பயணம் தொடங்கி தொழிலுக்கு போகும்போது நாங்கள் இந்த எங்கள் கூட இன்னொரு 5 போட்டு சொந்தத்தில் உள்ள ஒரு 5 போட்டு அப்போ என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்க வந்து ரொம்ப பெரிய ஏற்கனவே பல வருஷங்களாக தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. எல்லாரும் நான் சேர்ந்து தொழிலுக்கு கிளம்பும்போது ஒரு
கூட்டாக நம்ம ஒரு ஆலோசனை. சரி, எங்கே போனால் நமக்கு மீன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு, சரி இப்படி இந்த தூரத்தில் இவ்வளவு நம்ம தூரத்தில் போய் தொழில் பார்ப்போம், பார்த்து அங்கே மீன் கிடைக்கலன்னா மாற்று பிளான் ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லி. அந்த பயணத்தில் முதன்முறையாக இணைந்தவர் 18 வயது நிரம்பிய ஜோர்தான். கடலின் மேல் காதல் கொண்ட ஜோர்தானுக்கு முதல் பயணம் மனதிற்குள் இனம் புரியாத இன்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு மீன் குஞ்சை போல துள்ளி குதித்து பயணத்தை அனுபவித்தார். கடலில் தூண்டிலை போட்டவாறே ஆழ்கடலுக்குள் சென்று கொண்டிருந்தனர். போய் முதல் நாள் நாங்கள் இறையெல்லாம் பிடிச்சு போய் எல்கை அடைஞ்சு நாங்கள் எய்ம் பண்ணின இடம் வந்து எங்களுக்கு கிடச்சிது. நமக்கு கிடச்சப்போ வந்து சரி இறையெல்லாம் பிடிச்சு நாங்கள் மட்டு வச்சுட்டு போகிறோம். மட்டெல்லாம் வச்சுட்டோம், சந்தோஷமாக சாயங்காலம் டீ எல்லாம் போட்டு டீ சாப்பிட்டு கொஞ்சம் என்னென்ன எப்படி நாளைக்கு மட்டு மீன் இதை பார்த்துட்டு எங்கே போகலாம் அப்படின்னு கொஞ்சம் பேச்செல்லாம் பேசி எடுத்துட்டு சரி கொஞ்சம் அப்படியே இரவு சாப்பாடெல்லாம் முடித்து நான் தூங்கிட்டு சரி காலையில் எழும்பி மட்டு வலிப்போம் அப்படின்னு சொல்லி மட்டை வலிக்கும். முதல் நாள் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மீன்கள் அதிகம் சிக்கவில்லை. முதல் பயணம், முதல் வேட்டை, அதிகம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த ஜோர்தான் சோர்வடைந்தார். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மீன் வரல, ஒரு 2-3 சின்ன சின்ன சுறா அப்படி கிடைச்சது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகுந்த நம்பிக்கையோடு 2-ம் நாள் பயணம் தொடர்ந்தது. உணவருந்திய பின்னர் போட்ட தூண்டிலை இழுக்க தொடங்கினர். ஆனால் தூண்டிலை அவர்களால் இழுக்க முடியவில்லை. மட்டு எங்களுக்கு வலிச்சா வலிச்சா வரமாட்டேங்குது. ஏண்டா மட்டு வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது பார்த்தாச்சுன்னா நார்மலாக வர்றது வாரதை விட ரொம்ப வீட்டாக வருது. தூண்டிலில் சிக்கியது பாறையா அல்லது உடைந்த கப்பலின் பாகமா என்ற சந்தேகத்தில் பலம் கொண்ட வரைக்கும் இழுக்க தொடங்கினர். தண்ணீரின் மேல் தூண்டில் வரும்போது ஏற்பட்ட சலசலப்பு அவர்களை உற்சாகத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. இது என்னடா என்ன இவ்வளவு வெயிட்டாக வருது, இது என்னது என்னது அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே ஒரே ஒரு சிந்தனை, இது என்னதான் இருக்கும் 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 அப்படின்னு. அவர்கள் தூண்டிலில் சுறா ஒன்று சிக்கியது தெரிய வந்தது. தங்கள் வேட்டை வரலாற்றில் இப்படி ஒரு சுறாவை அவர்கள் பிடித்ததே இல்லை. கொஞ்ச நேரமாக கஷ்டப்பட்டு இழுத்து பார்த்தோம்னா இத்தனை பெரிய ஒரு சுறா வந்து மேலே வந்து சுறா பார்த்தப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்.
சுமார் 400 கிலோ எடையுள்ள அந்த சுறாவை பார்த்ததும் தங்க மீன் கிடைத்தது போன்ற சந்தோஷம் அவர்களை தொற்றிக்கொண்டது. அவ்வளவு பெரிய சுறா எப்படி எங்க ஆறு பேரால எப்படி எப்படி ஏத்தலாம் ஏத்தலாம் ஏத்தலாம்னு பார்த்தாச்சுன்னா எவ்வளவு ஐடியா எங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஐடியா வச்சு பார்த்தா முடியல. சுற்றுப்புறத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தங்கள் உறவினர்களின் உதவியுடன் மீனை இழுத்து படகில் போட்டுவிட்டு கொண்டாடினர். திரைக்கடலோடி சுறா வேட்டையாடியவர்கள் நீண்ட நேரம் தாங்கள் பிடித்த சுறாவை பார்த்து பெருமிதம் கொண்டிருந்தனர். சுறா கிடைத்து சுமார் 20 நிமிடங்கள் தாண்டி இருக்கும். அப்படியெல்லாம் ஆனந்த சந்தோஷத்துல சரி நம்ம அப்படி வேற மட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அதி பயங்கரமான ஒரு காற்று வந்து திடீர்னு வந்து எங்களை தாக்கி கடலில் திடீரென சூறை காற்று வீசியது. நிலப்பகுதியிலிருந்து வந்த சூறை காற்று ஒரு நொடியில் அந்த பகுதியின் இயல்பு நிலையை மாற்றியது.